பண்ணுமாடா ஹாய் फ्रेंड्स நான் உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எங்க வீட்டு தோட்டத்திலேயே பீக்கங்காய் காய்ச்சிருக்கு அத பறிச்சு சட்னி வைக்க போறோம் அப்புறம் அந்த தோல் எடுத்து துவையல் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஜெலிமா வெயிட் 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 இல்ல இல்ல இருட்டா இருக்கு அங்க பீக்கங்காய் பறிச்சிடலாம் எங்க கட் பண்ணலாம் இங்க கட் பண்ணிரோமா கட் பண்ணி எடுத்துரோமா சாப்பிடுமா கட் பண்ணி ஏ பாருங்க பீக்கங்க புடிச்சுக்கடா கையில வச்சுக்கடா நல்லாக்கலடா இப்போ ஒரு பீக்கங்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தோல் எல்லாம் சீவி எடுத்துறலாம் அந்த தோலை வச்சு வந்து நம்ம துவையல் பண்ணிரலாம் பீர்க்கங்காய் சட்னி செய்யிறதுக்கு நான் பீர்க்கங்காவை தோல நீக்கி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இது பிஞ்சா இருக்கும் அதனால வந்து பாருங்க விதையே இருக்காது நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துர்க்கேன் பிஞ்சா இருக்கிற பீர்க்கங்காய் தோலை வந்து துவையல் பண்ணுங்க அதுதான் டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துர்க்கறேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பும் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்த பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து மூணு வரமிளகாய் எடுத்துக்கேன் இந்த வரமிளகாய் வந்து ரொம்ப காரமா இருக்கும் அதனால நான் மூணு மட்டும் எடுத்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளிய நறுக்கி வச்சிருக்கேன் வாங்க இதெல்லாம் போட்டு நாம வதக்கிடலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் ஊத்தி நாம எடுத்து வச்சிருக்கிற அந்த உளுத்தம் பருப்பையும் அந்த கடல பருப்பையும் சேர்த்திருக்கேன் லைட்டா இத வறுத்துக்கலாம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நறுக்கின தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன் நாங்க கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்காய் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இத நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சு எடுத்துடலாம் இப்ப நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துறலாம் நல்லா அரைச்சு எடுத்து வச்சாச்சு இப்ப இத நம்ம தாளிச்சு ஊத்திடலாம் தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் இல்ல கொஞ்சமா கடுகு சேர்த்திரலாம் கடுகு நல்லா உடைஞ்சிருச்சு இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிச்சாச்சு நம்ம சேர்த்துக்கலாம்
பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் தோல் துவையல் பண்றதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படின்னா, பீர்க்கங்காய் தோலை பாருங்க, தோல் எடுத்து இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டு வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் புளி, ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், ரெண்டு பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமா தேங்காய். இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அரைச்சிடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல வந்து நம்ம என்னன்னா பீர்க்கங்காய் தோலை வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்ல, லைட்டா வதங்கினா போதும். பீர்க்கங்காயில பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இது எப்படி எதுக்காக ரொம்ப உடம்புக்கு நல்லது பாத்தீங்கன்னா, குறுக்கு வலி இருக்கிறவங்க இந்த பீர்க்கங்காய அதிகமா சேர்த்துக்கோங்க. குறுக்கு வலிக்கு இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்ப நல்லது. தோல் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாம செய்யறோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இந்த தோல் எல்லாம் நீக்கி வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ தோலை எதையும் நீக்கி வேஸ்ட் பண்ணாதீங்க, இது துவையல் பண்ணி சாப்பிடலாம். இந்த துவையல் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு பழைய சாதம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கூட வச்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். இப்ப இந்த பீர்க்கங்காய் தோல் வந்து லைட்டா வதங்கிடுச்சு, இப்ப நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம், லைட்டா வறுத்துடலாம். இப்ப வறுத்தாச்சு. இப்ப இதுல வந்து ரெண்டு காஞ்சி மிளகாய், ரெண்டு பல்லு பூண்டு, எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், எடுத்து வச்சிருக்கிற புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுல நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போறேன். கருவேப்பிலை அதிகமாவே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லதுதான். இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லயே வந்து கருவேப்பிலை வந்துடும். தோலையும் சேர்த்து சும்மா எல்லாத்தையும் நல்லா கிளறிடலாம். இதை இப்ப நம்ம ஆற விட்டு அரைச்சு எடுத்துடலாம். பீர்க்கங்காய் தோலை வச்சு துவையல் அரைச்சிடலாம். நம்ம இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் தோலை வச்சு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் சட்னி, பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா பிளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.